ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லக்குட்டி ஹோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஹேர் பேக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. முன்னாடிலாம் எனக்கு வந்து வெள்ளமடிக்கல் இந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து எனக்கு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி தான் எனக்கு வந்துச்சு. இது எப்படி நான் வந்து என்னென்ன பவுடர்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் அதில் காமிக்கிறேன். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு துளசி பவுடர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் துளசியை வந்து பவுடராகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து இலையாகவும் யூஸ் பண்ணலாம். இதில் நான் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் பவுடராக எடுத்திருக்கேன். நீங்கள் இலையாக எடுத்துருக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒன்று ரெண்டு இலையா எடுத்து ஒன்று ரெண்டு பவுடராக எடுத்தால் அது நல்லா இருக்காது. ஸோ எடுத்திங்கன்னா எல்லாமே இலையாடுங்க, இல்லைனா வந்துட்டு பொடியாக எடுத்துக்கோங்க. நாட்டு மருந்து கடைகளில் எல்லா பவுடருமே விற்குதுங்க, எல்லாமே குறைஞ்ச விலையில் தான் இருக்குது. ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு இண்டிகா பவுடர். இண்டிகா பவுடர் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, அவரி இலைப்பொடி தான். இப்படி தான் இருக்கும், இந்த கலரில் தாங்க இருக்கும், நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்போ பர்பிளாக மாறும். அதுதான் வந்து நீலி அவுரிப்பொடின்னு சொல்லுவோம், அதுதான் ஒரிஜினல் அவுரிப்பொடி. ஸோ நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குது இண்டிகா பவுடர்னா என்னன்னு சொல்லி, அதனால தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இதுக்கு அடுத்தது யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும், தலையையும் குளிர்ச்சியாக வச்சுக்கும், ரொம்ப குளிர்ச்சியானதுன்னு சொல்லி சொல்லலாம். இது தான் வந்து ஆம்பளா பவுடர்னு சொல்லுவோம், நெல்லிக்காய் பவுடர். இந்த நெல்லிக்காய் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா வந்து இது ரொம்ப குளிர்ச்சி. இது கூட வந்து நீங்கள் எலுமிச்சம்பழமும் சேர்த்தலாம். ஸோ எலுமிச்சம்பழம் வந்துட்டு எனக்கு சேராதுங்கிறதுனால வந்து எலுமிச்சம்பழம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு சேரும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எலுமிச்சம்பழம் வந்து அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது முருங்கை பொடி வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். முருங்கை பொடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரும்பு சத்து ஜாஸ்தியானது. முருங்கை பொடி வந்து நம்மளோட முடிக்கு ரொம்ப நல்லது, வேர்கால்களுக்கு நல்லது, முடி உதிர்வை வந்து தடுக்கும், பொடுகு தொல்லை அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும், அதே மாதிரி நம்மளோட வெள்ளமுடியை வந்து கருமையாக்கி கொடுக்கறதுக்கும், நம்மளோட ஹேரை நல்லா சில்கியாக ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கும், நல்லா சத்துள்ளதாக வச்சுக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த முருங்கைக்கீரை ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு அடுத்தது வரதும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி. ஸோ கருவேப்பிலை பொடியும் அதே தான், விட்டமின்ஸ் ஏ பி சி டி இ மினரல்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கறி லீவ்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது நம்மளோட முடிக்கு. நம்ம சாப்பிட்றதும் பார்த்திங்கன்னா இந்த கறிலீவ் பவுடர் அதே மாதிரி நம்ம முருங்கைக்கீரை பவுடர் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிறப்போ இன்னும் நல்லது, நம்மளுக்கு நல்லா சூப்பராக வந்து கருமையாக முடிகள் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இன்டேக்காக எடுத்துக்கிறதும் உண்டு, அதே மாதிரி அவுடேக்காகவும் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் வந்து கருவேப்பிலை பொடி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தாச்சுங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா கடுக்காய் பவுடர் நம்ம எடுத்துக்கலாம். கடுக்காய் பவுடர்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, அது வந்து நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும். இது வந்து கொட்டையாகவும் கிடைக்கும், அதே இது பவுடராகவும் கிடைக்கும். ஸோ கொட்டையாக வாங்குகிறோம் அப்படின்னா மேலே இருக்கிற தோலை மட்டும் தான் எடுத்துக்கணும், உள்ள இருக்கிற கொட்டையை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது பாய்சன். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா நாட்டு மருந்து கடையில் வந்துட்டு பவுடரை மட்டும் வாங்கிக்கோங்க. நீங்கள் பவுடரை வாங்கினீங்கன்னா அவங்களே வந்து தோல் மட்டும் தான் பவுடராக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து கடுக்காய் பவுடர்னு கேட்டிங்கன்னா அவங்க சுத்தமான ஒரு நல்ல கடுக்காய் பவுடராக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம பிளெயின் வாட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுடுதண்ணியோ இல்லை டீ பவுடர் தண்ணியோ இந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, வெறும் வந்து பச்சை தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெது வெதுப்பான தண்ணியோ இல்லை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண தேவையே இல்லை. இப்போ சாதாரண தண்ணியை வந்து நான் இதை விட்டுக்கிறேன். இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இருந்தால் தலையில் வந்து அப்ளை பண்ணுறப்போ திப்பி திப்பியாக வரும். ஸோ நீங்கள் வந்து கலக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலந்துக்கோங்க, மெதுவாக கலந்திங்கன்னா உங்களுக்கு கட்டி விழும், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கலந்துக்கோங்க. இப்போ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான வாசனை வருங்க. இந்த எல்லா பவுடருமே வந்துட்டு நம்மளோட ஹேருக்கு நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஹேரை வந்து நல்லா சூப்பராக வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், நல்லா சேஃபாக வச்சுக்கும், முடி உதிரவையும் தடுக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக சூடு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு தடுக்கும். அதே மாதிரி தலையில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும், முடி உதிரவை கண்ட்ரோல் பண்ணும், ஹேரையும் வந்து கருமையாக்கி கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரிஜினல் கலர்னால் பார்த்திங்கன்னா இந்த கலர் தான், ஆனால் வந்து அந்த டைமில் உங்களுக்கு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நான் கீழே வச்சு காமிக்கிறேன் தரையில் வச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா டார்க் க்ரீன். ஸோ இப்போ நான் அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கிறேங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா தலையை வந்து நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, எண்ணெய் வச்சுருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து தலையில் வந்து ஒட்டும், உங்களுக்கு அந்த நிறமும் நல்லா பிடிக்கும். இப்போ நான் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது தலையில் அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஹவர்லேருந்து ரெண்டு ஹவர் நல்லா வந்து ஊற விடுங்க. நல்லா ஊறி அதுக்கப்புறம் வந்துட்டு போய் பிளெயின் வாஷ் பண்ணுங்கள். ஷாம்புவோ இல்லை ஹெர்பல் ஷாம்பு எதுவுமே நீங்கள் போட வேண்டாம், நார்மல் பிளெயின் வாஷ் மட்டும் பண்ணுங்கள், அதுவே போதும்.
இப்போது என் காது பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளை முடிகள் இருந்துச்சுங்க முன்னெல்லாம். இப்போ வந்து ஓரளவு எனக்கு கண்ட்ரோல் ஆகியிருக்கு. இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து குளிச்சுட்டு வந்து காமிக்கிறேன், நல்லா ஃபுல்லாக ஊற வச்சுட்டு உங்களுக்கு குளிச்சுட்டு வந்து காமிக்கிறேன். எனக்கு அங்கங்கே நிறைய வெள்ளை முடிகள் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பேக்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ வந்து வீடியோவில் காமிக்கிறது மட்டும் இல்லைங்க, நான் வந்து அனுபவமாக நான் வந்து பயன்படுத்திட்டு தான் உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு காமிப்பேன். நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு நல்லா ஒரு ரிசல்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் வீடியோலேயே போடுவேன். இப்போ இந்த பேக் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் கொடுக்குதுங்க. அதனால் வந்து இது கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்குது. உங்களுக்கு மருதாணி வந்து வேணுனாலும் நீங்கள் மருதாணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஹென்னா பவுடரையும். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா இண்டிகா பவுடர் மருதாணிலாம் இன்னும் சேர்கிறப்போ நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்குங்க. நம்மளுக்கு ஹேர் வந்து நல்லா கொட்டாமையும் இருக்கும். மருதாணி பவுடர் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை வந்து தூண்டுங்க. அதனால் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஹென்னா பவுடர் வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள், எங்கெங்கெல்லாம் வெள்ள முடி இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணுங்கள், எல்லா பக்கத்தும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிச்சிருக்கேன். சூப்பரான ஒரு ஹேர் வந்துட்டு எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சில்கியாகவும் நல்லா வந்துட்டு ஹேர் வந்துட்டு நல்லா மொத்தமாக இருக்குங்க, நல்லா அடர்த்தியாக இருக்கிற மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இந்த கண்டிப்பாக இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செல்லக்குட்டி ஹோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.